வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து குரங்கு பழம் அல்லது சிறு பூனைக்காளி முப்பரிசவள்ளி அப்படிங்கிற இந்த செடியை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து பூனைக்காளின்னு ஏன் சிறு பூனைக்காளின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது பூனையோட கால் தடை மாதிரி இந்த இலைகள் இருக்கிறதுனால இது சிறு பூனைக்காளின்னு சொல்கிறாங்க. இதை குரங்கு பழம்னு சொல்லுவாங்க, குரங்கு பழ செடிம்பாங்க. ஏன்னா அந்த பழத்தை வந்து குரங்கு பார்த்துடுச்சின்னா விடாதான், அதனால் இதை வந்து குரங்கு பழச்செடின்னு சொல்லுவாங்க. முப்பரிசவள்ளின்னு சொல்லுவாங்க இந்த செடியை. இன்னும் இதுக்கு ஏதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து இந்த வேலிங்களையெல்லாம் நிறைய படர்ந்து கிடைக்கும், மரங்கள்லாம் இருக்கு, மரத்து மேலெல்லாம் அப்படியே போகும். இது பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த விதைய, இந்த அணில் குரங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்கே எச்சம் போடுறதுனால அதுலேருந்து இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் மாதிரி இருக்குது, ஃபேஷன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். இது வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை உடச்சி பார்த்தோம்னா உள்ளுக்கு விதைகள் வந்து கருப்பாக இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது, தண்ணி கூட அதிகமாக தேவையில்லாத இடத்துலையும் இருக்குது. இது ரொம்ப விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இதில், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பழம் வந்து பழத்துலேயும் நல்ல விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இலையை வந்து தூக்கமின்மை நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, ரெண்டு மூணு இலையை எடுத்து அதை கசாயம் பண்ணி குடிச்சிட்டு தூங்கிறதுக்கு முன்னே குடித்தாங்கன்னா தூக்கம் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலையை அரைச்சி காலையில் வெறு வயிற்றில் ஒரு 10 இலையை அரைச்சி வெறு வயிற்றில் குடித்தாங்கன்னா குடல் சுத்தமாகி குடல் உள்ள புழுக்கள்லாம் வெளியேறிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நாங்களாம் யூஸ் பண்ணலை, பட் பெரியவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போயும் சில பாட்டிங்கெலாம் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க இந்த இலையை பறித்து, ஆனால் நாங்களாம் சாப்பிட்டது இல்லை. இதில் வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால இது உடம்புக்கு பிபியை குறைச்சி உடம்பை நல்லா பண்ணுது, அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. இது கசப்பு சுவை இருக்கிறதுனால இது சக்கரை நோயை கூட குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலையை சூப்பு செஞ்சு சாப்பிட்றதுனால லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய் குறையுது. அதே மாதிரி எலும்புக்கு பல்லுக்கு எல்லாமே, இது கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு பல்லுக்கு எல்லாமே நல்லது. இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் வலிப்பு நோய் வந்து குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து இது இறைப்பை சம்மந்தப்பட்ட நோய்க்கு, அதாவது செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, சீரண மண்டலத்தை நல்லா குணப்படுத்துறதுக்கு உதவுது. இது காச நோயை கூட, இந்த இலையப்போட பவுடர் வந்து காச நோயை கூட குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சளி தொந்தரவு, இருமல், எப்பேற்பட்ட சளி இருமலாக இருந்தாலும் இது வந்து இந்த சாறு குடிக்கிறதுனாலையும் இந்த இலையில் பவுடர் பண்ணி சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆகி உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் போய் சிறுநீரக இதெல்லாம் நல்லா இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இதை வந்து காட்டு பேஷன் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க, காட்டு பேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த விதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இலை வந்து நம்ம அரைச்சி மேலே பூசினோம்னா அந்த ஸ்கின்னுக்கு வர அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே க்யூர் ஆகிறதா சொல்கிறாங்க. இது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிடும்போது, பழத்தில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இந்த பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மோஷன் வந்து நல்லா மலச்சிக்கல் இல்லாமல் நல்லா மோஷன் போய் நல்லா உடம்பு வந்து நல்லா சுத்தமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து ரத்தத்தை கூட சுத்திகரிக்கக்கூடியது அப்படி, அதனால் இது வந்து ரொம்ப மற்ற இதெல்லாம் இருக்கிறதுனால இது நல்லா ரத்தத்தை சுத்திகரித்து நம்ம உடம்பை வந்து சிறுநீரகம், கல்லீரல் இதெல்லாம் வந்து இது நல்லா பாதுகாத்து நமக்கு வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. காய் மட்டும் சாப்பிடக்கூடாது, காய் வந்து பாய்சன் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த பழம் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. நீங்கள் வண்டியில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா வேலியோ இந்த ரோடோ சைடில் எல்லாமே இந்த பழம் இருக்குது. நம்ம வேணுன்னா பழத்தை எடுத்துகிட்டு வந்து கழுவி சாப்பிட்லாம். பழத்தை அந்த மேலே உள்ள தோலை சாப்பிடக்கூட, உள்ளுக்குள்ளே மட்டும்தான் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.